வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஃப்ரான்ச்சைஸு வெப்சைட்டு வேற லெவலில் மனுஷன் பண்ணுகிறாப்பில். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸா டோஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு எங்கே போனாலுமே சாம்பார் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பேர் என்னது, எம்ஜி மார்க்கெட் பக்கத்தில் இருக்க ராம்கி பண்டின்ற இந்த ஒரு கடைக்கு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு தள்ளு வண்டிக்கு ஒரு 7 பிரான்ச்சு, அப்புறம் என்ன சொல்கிறது ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்குறாங்க, வெப்சைட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு தள்ளு வண்டிக்கு. லைக் இது ஒரு என்ன சொல்கிறது ப்ரீமியம். ஆமாம் சமமாட்டு ஏன், ஏன்னா இந்த கடை ஓனர் வந்து ஒரு MBA கிராஜுவேட். நான் அவரோட ஸ்டோரியை வந்து நேற்று படித்தேன். 1989 வந்து அவங்க அப்பா வந்து இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் வந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு ஃப்ரான்ச்சைஸு வெப்சைட்டு வேற லெவலில் மனுஷன் பண்ணுகிறாப்புல. ஆனால் நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் சீரிஸோட 8th எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராம்கி பண்டி. 365 நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனா. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் பாலக் கூட அந்த டேஸ்ட் பயங்கரமா இருக்குல்ல. தி பெஸ்ட் பாலக் தோசை ஐ எவர் ஹேட் ராடி மாமா. சரியான ஒரு மேட்ரு, பாலக் போட்டு அது மேலே பன்னீர் போட்டிருக்காங்க. அதில் இருக்க அந்த மசாலாவும் டிஃப்ரெண்டாக இருக்கு. அவங்க வந்துட்டு அந்த கிழங்கு மசாலா மாதிரி உங்க ஃபர்ஸ்ட் ஒன்று மேலே போட்டுறாங்க. அதோட இது வந்துட்டு செம்ம அல்டிமேட்டா இருக்கு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை வந்து பாலக் தோசை. கீரையோட ஸ்மெல் மட்டும் இல்லாம உப்பு சப்பு காரம் எல்லாமே இருக்கு, நம்ம சாப்பிட முடியும். அல்டிமேட்டான மேட்ரு மாமா இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ன் சீஸ் ட்ரை பண்ண போறோம். இப்போ உள்ள வந்துட்டு சீஸ் அண்ட் கார்ன் போட்டிருக்காங்க, அதனால தான் அது கார்ன் சீஸ். சரி லெட்ஸ் ட்ரை திஸ் மேன். திஸ் இஸ் கார்ன் சீஸ். ஹவ் யூ ஃபீல் இட்? ஸ்டில் ஃபீலிங் இட். இந்த சீஸ் அண்ட் அந்த கார்னோட மசாலா வந்துட்டு பயங்கரமா இருக்குடா. ஏய் இன்னா இங்க எல்லாமே நல்லா இருக்கு. அதனாலதான் 7 பிரான்ச். ஒரு தள்ளு வண்டிக்கு வெப்சைட்னா நினச்சி பாரு. வாஸ்தவம் தான். லைக் ஆனால் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் ஒரு சின்ன கடையில் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. செம்ம குவாலிட்டியாகவும் இருக்கு இல்லை. ஆக்சுவலி அந்த கிழங்கோட மசாலாலாம் பயங்கர டேஸ்ட்டு. அது மேலே போட்டிருக்க அந்த பேஸ் இருக்குல்ல, நைஸ் ஒன் மோ. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸா தோசை ட்ரை பண்ண போகிறோம். இவங்க மாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பேட்டரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிப்ஸ் மாதிரி உடையுது. ஆமாம் அது வேற, இதுவும் வேற தான். ஆக்சுவலி ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரியே இருக்குது. அதோட இது முறுமுறுன்னெலாம் போடல, ஆனாலும் சிப்ஸ் மாதிரி இருக்குது. செம்மையான பேட்டர் இது. அண்ட் மேலே போட்டிருக்க சொன்ன மாதிரி அந்த பேஸ் தான் மெயின் விஷயம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸா டோஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஊரில் வந்துட்டு எங்கே போனாலுமே சாம்பார் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் எங்கே இந்த இட்லி எது கொடுத்தாலுமே சாம்பார் தர மாட்டாங்க, வெறும் சட்னி மட்டும்தான். அது இந்த கடலையா தேங்காய் சட்னி, அது வேர்க்கடலை சட்னி தான் தராங்க. லெட்ஸ் ட்ரை பீஸா தோசை வித் வேர்க்கடலை சட்னி. சியர்ஸ் மேன். உண்மையிலே ஒரு பீஸா சாப்பிட்ற மாதிரி தான் தோசை சாப்பிட்ற மாதிரியே இல்லை. அதோட பேஸும் கிரஸ்ட் மாதிரி இருக்கா. ஸோ பீஸா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. கொடுத்துட்டு சாப்பிட்டா நானும் சொல்லுவேன் வாங்க கைஸ் பீஸா சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க வெறும் பீஸா மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி எப்படி இருக்கு எவன்ல ராம்கி பண்டி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பன்னீர் சீஸ். ஸோ திஸ் இஸ் மாவோ. அதை சொன்னப்பா
தெரியல ஏதோ ஒரு விஷயம் இது தீமாவா இது அதான் வந்து உருளைக்கிழங்கு பன்னீர் சீஸ் மூணு போடுறாங்கல்ல தீமா அப்படின்னு நினைக்கிறேன் நைட் உள்ள உட்காந்து படிச்சிருக்கேன்டா எல்லா வீடியோலையும் தொழில கத்துக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ சேர்ஸ் மக்களே மலாகு ஏதாவது வித்தியாசத்தை தாமதம் என்ன விஷயம்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நான் பாலக்கு தான் பெஸ்ட்டு ஆகும் அதுக்கு மேலே ஆகும் ட்ரை பண்ணுறியா எப்படி இருக்கு நல்லா இருக்குது ப்ரோ அந்த பட்டர் அப்படியே மேலே ஊற விட்டுருக்குறாங்கல்ல அது இறங்க இறங்க வந்து அந்த சீஸோட மெல்ட் ஆகும் சூப்பராக இருக்குது பட்டர் வந்து தெளிக்கிறதுலாம் இல்லை அப்படியே மாறி அணைக்கிறது அல்டிமேட்டான ஒரு மேட்ரு சரியான ஃபைண்டும் கூட இன் ஹைதராபாத் அடுத்து ஆர்டர் பண்ணுறோம் பார்த்துட்டு அடுத்து ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுறோம் சரி நான் அந்த இட்லி வந்தவொடனே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாட்ச் த பீல் ரோல் ஆஃப் த இட்லி வாட்ச் த பீல் ரோல் ஆஃப் த இட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இட்லி சீஸ் ஷெஸ்வான் வேறு என்னென்ன இருக்குது எல்லாமே இருக்கிற ஒரு இட்லி தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஆமாம் லைக் மாவு வந்துட்டு பயங்கர சாஃப்டாக இருக்குது இருங்கண்ணா தொட்ட உடனே ஒன்ஜி வெளில வந்துடும் அப்புறம் அதோட சீஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் அந்த பீரோலில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் ஆறி போச்சு என்ன ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் பேர் என்ன சொன்னா சீஸ் தவா இட்லி ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஹவ் டிஷ் டாப் நாச் என்னடா அலூர காரமா இருக்கா இல்ல இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு சீஸோட அண்ட் அந்த சட்னி மேலே லைட்டாக பொடி தூக்கியிருக்காங்க இது மேலேயும் வந்துட்டு இட்லி பொடி தூக்கியிருக்காங்க ஸோ செம்மையாக இருக்குது மேட்ரு இட்லி செம்ம பஞ்சு மாதிரி இருக்குல்ல அல்டிமேட்டாக இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு ராம்கி பண்டி இத்துடன் என் வீடியோவை நான் நிறைவேடுகிறேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபுட் இன்ஃபர்மேஷன் வாக் ட்ராவலர் ஒன்லி ஆன்லிதா அடுத்து எங்கே போகிறேன்னு வழக்கம் போல் தெரியல அது தெரியாது வாங்க போகலாம்